அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். பிலவ வருடம் பங்குனி மாதம் 14ஆம் தேதி திங்கள் கிழமை தேய்பிறை 28/3/2022 ஏகாதசி திதி மாலை 4:15 வரை, அதன் பிறகு துவாதசி திதி திருவோணம் நட்சத்திரம் நண்பகல் 12:24 வரை, அதன் பிறகு அவிட்டம் நட்சத்திரம் மேல் நோக்கு நாள் நண்பகல் 12:24 வரை அமிர்த யோகம், அதன் பிறகு சித்த யோகம். நல்ல நேரம் காலை 9 மணியிலிருந்து 10:30 வரை, மதியம் 1 மணியிலிருந்து 2 மணி வரை, 3 மணியிலிருந்து 4 மணி வரை, மாலை 6 மணியிலிருந்து இரவு 9 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரக நிலை மீன லக்னம். லக்னத்திலேயே சூரியனும் புதனும், ரிஷபத்தில் ராகு, விருச்சிகத்தில் கேது, மகரத்தில் செவ்வாய், சுக்கிரன் சந்திரனுடன் சனி பகவான், கும்பத்தில் குரு பகவான். இன்று என்ன செய்யலாம்? திருமணம், சீமந்தம் செய்ய, புது வியாபாரம் தொடங்க, வீடுமனை பத்திரப்பதிவு செய்ய, தாலிக்கு பொன் உருக்க, குழந்தைக்கு காது குத்த அன்னம் ஊட்ட, பரதநாட்டியம் தாளம் பயில, வாகனம் வாங்க நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரங்களே, உலகிலேயே செய்கூலி சேதாரம் இல்லாமல் கிடைக்கக்கூடிய ஒரே நகை புன்னகை மட்டுமே. ஆமாங்க, அதனால தாங்க மனசுக்குள்ளார என்னதான் கஷ்டம் இருந்தாலும் வெளியில் நீங்கள் எப்பொழுதுமே சிரித்த முகத்தோடு இருப்பீங்க. அந்த சிரிப்பை பார்க்குறதுக்காகவே ஒரு சிலர் உங்ககிட்ட விரும்பி வந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க. உங்களை நேரில் பார்க்குறதுக்கும் எப்பொழுதுமே ஆசைப்படுவாங்க. எங்கும் எப்போதும் உற்சாகமாகவே இருந்து கொண்டிருக்கும் உங்களுக்கு இன்றைய நாள் அருமையாக இருக்குதுங்க. சாதகமான நட்சத்திரங்களில் இன்றைக்கி உங்களுடைய யோகாதிபதி சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் 10ஆம் இடத்துல, உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல 4 கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால புது தொழில் தொடங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே இருக்கிற வியாபாரத்தில் கூடுதலாக ஏதாவது பிரான்ச் தொடங்கிறது, புது ஏஜென்சி ஏதாவது எடுக்கிறது, புது வேலையாட்களை வேலையில் உட்கார வைக்கிறது, பங்குதாரர்களை சேர்த்துக்கிறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் இன்றைக்கி சாதகமாக உங்களுக்கு நடக்குங்க. வியாபாரமும் இன்றைக்கி ரொம்ப லாபகரமாக இருக்கும். எதிர்பார்த்த தொகையும் கையில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சந்தை நிலவரம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு இன்றைக்கி சுறுசுறுப்பாக நீங்கள் வேலை பார்ப்பீங்க. கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த சின்ன சின்ன முணுமுணுப்பு சடசலப்பு அதெல்லாம் இன்னைக்கு கொஞ்சம் சரியாகுங்க. குடும்பத்திலேயும் சந்தோஷம் அதிகரிக்குங்க. குரு பகவான் உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால சகோதர வகையில் தந்தை வழியில் சில உதவிகள்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூர்வீக சொத்து பல வருஷமாக சில சிக்கல் இருக்குதுங்க. அப்படின்னு நீங்கள் நினச்சி பெருமூச்சு விட்ட காலமெல்லாம் போய் அந்த பூர்வீக சொத்தில் இருக்கக்கூடிய வில்லங்கம் எல்லாம் விலகி கையில் சொத்து வந்து சேர்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அரசு அதிகாரிகளையும் இன்றைக்கி நீங்கள் சந்திக்கலாம். வீடு கட்டுறதுக்கு பிளான் அப்ரூவல் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி உத்தியோகஸ்தானத்தை இன்றைக்கி 4 கிரகங்கள் பார்த்துட்டுருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால உத்தியோகத்தில் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாகவும் முடியுங்க. பிள்ளைகளுடைய கல்யாண விஷயமாக வரன் வீட்டாற்ற பெண் வீட்டாற்ற பேசுகிறதா இருந்தால் இன்றைக்கி பேசுங்க. திடீர்னு கூடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டு. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு உண்டு. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக முடியுங்க. இன்றைய தினம் எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் தொட்டதெல்லாம் துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷப ராசிக்காரங்களே, போதிக்கும் போது கற்றுக்கொள்ள முடியாத பாடத்தை
பாதிக்கும் போது நாம் கற்றுக்கொள்கிறோம். ஆமாங்க, பக்கத்தில் இருக்கிறவங்க பெரியவங்க என்னதான் நமக்கு புத்திமதி சொன்னாலும் அறிவுரை சொன்னாலும் அந்த நேரம் நம்ம காதில் எதுவுமே ஏறாதுங்க. ஆனால் அதே நேரத்தில் சில விஷயங்களில் நாம் விழுந்து எழுந்திருக்கும்போது அன்னைக்கே வீட்டில் இருக்கிற பெரியவங்க சொன்னாங்க, நான் சரியாக கேட்காம விட்டுட்டேன் அப்படின்னு சில நேரங்களில் தன்னுடைய தவறை தானே உயர்ந்து உணர்ந்து தனக்கென தனிப்பாதை அமைத்து கொண்டு சாதித்து காட்டக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. சூரியனும் புதனும் லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால பணவரவு எதிர்பார்க்கலாங்க. ஷேர் மார்க்கெட் மூலமாகவும் பணம் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு சில நேரங்களில் மனசுக்குள்ளார ஒரு பயத்தை உண்டு பண்ணிக்கிட்டு தான் இருப்பார், என்னாகுமோ ஏதாகுமோன்னு. ஆனால் அதே நேரத்தில் உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் இன்னைக்கு பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு, மூன்று கிரகங்களோட சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. சொன்ன சொல்ல இன்னைக்கு நீங்கள் நிறைவேற்றி காட்டுவீங்க, காப்பாற்றி காட்டுவீங்க. கைமாத்தா வாங்கின பணத்தை கூட இன்றைக்கி நீங்கள் தந்து முடிப்பீங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. ஒன்பதாம் இடத்துல முக்கியமான கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறதுனால தந்தை வழியில் சில உதவிகளெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவிக்குள்ளேயும் அந்யோன்யம் அதிகரிக்கும். பிள்ளைகளால் இருந்து வந்த சின்ன சின்ன மனக்கசப்புகள், மனக்கஷ்டங்கள் அதெல்லாம் கூட இன்றைக்கி சரியாகுங்க. இருந்தாலும் உங்கள் ராசியிலேயே இன்னமும் ராகு உட்கார்ந்துருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால சின்ன சின்னதாக ஏதோ பெருசாக உடல்நலம் பாதிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்களாம் நினச்சிப்பீங்க. ஆனால் டெஸ்ட் எடுத்து பார்த்தா எதுவுமே இருக்காதுங்க. அதனால் தைரியமாக நீங்கள் இருக்கலாங்க. வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்கும். எதிர்பார்த்த லாபம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க. உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த சின்ன சின்ன சலுகைகள் அதெல்லாம் உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. புது தொழில் தொடங்கலாமாங்கிற யோசனைகள் இருக்கும். ஒரு சிலர் கடை மாற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நல்ல பரபரப்பான ஏரியாவில் உங்கள் கடையை நீங்கள் ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. இன்றைய தினம் கல்யாண விஷயங்கள், அதே மாதிரி நண்பர்கள் வீட்டு விசேஷங்கள் இதிலெல்லாம் போய் நீங்கள் கலந்துப்பீங்க. பழைய சொந்த பந்தங்களையும் சந்தித்து சந்தோஷமாகவும் இருப்பீங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு காலையிலேயே இனிப்பான செய்திகள் உண்டு. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு மாலையில் எல்லா வகையிலுமே வெற்றி உண்டுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே சீக்கிரமாக முடியுங்க. இன்றைய தினம் எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரங்களே, பூனையை விட மிகவும் வலிமையானது என்று எலிகள் ஒருபோதும் சிங்கத்தை ஏற்றுக்கொள்வதில்லை. ஆமாங்க, ஊர் உலகமே ஒரு சிலரை தூக்கி கொண்டாடிட்டு இருக்கலாங்க. ஆனால் அவங்க சொன்ன கருத்து உங்களுக்கு ஒத்து போகலன்னா அவங்க எவ்வளோ பெரியவங்களாக இருந்தாலும் எனக்கென்னவோ அது சரியாக வரலைங்க அப்படின்னு நேருக்கு நேராக தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்யக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. அதனால தாங்க நீங்கள் எப்பொழுதுமே உருவத்தை பார்த்து எப்பொழுதுமே சில கருத்துக்களை சொல்ல மாட்டீங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்பீங்க. அது தன்னுடைய அறிவுக்கும் பகுத்தறிவுக்கும் ஒத்து வருவதாக இருந்தால் மட்டுமே எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய துணிச்சல்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் முன்ன பின்னதாங்க இருக்குது. சந்திராஷ்டமம் இன்னைக்கு முடியுதுங்க. அப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானமாகத்தாங்க இருக்கணும். குறிப்பாக புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. நண்பகல் 12:24 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. அப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் ஆரோக்கியத்திலையும் அக்கறை காட்டுறது நல்லதுங்க. எட்டாம் இடத்துல 4 கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால எடுத்தடி வச்சாலே ஏகப்பட்ட செலவு ஆகுதே, எப்படி தான் அதெல்லாம் சமாளிக்க போகிறோமோ அப்படிங்கிற ஆதங்கம் ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க. ஆனால் பத்தாம் இடத்துல இருக்கிற சூரியனும் புதனும் உங்களுக்கு பலத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. எவ்வளவுதான் சிக்கல் வந்தாலும் பார்த்துக்கலாம், நம்மால் முடியாதது என்ன இருக்குது அப்படின்னு அடிமனசுக்குள்ளார ஒரு தைரியம் உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்குங்க. வியாபாரம் இன்னைக்கு முன்ன பின்ன இருக்குது. காலை நேரத்தை விட மாலையில் வாடிக்கையாளர்கள் அதிகமாக வருவாங்க. உத்தியோகத்தில் கூட இன்னைக்கு உங்களுக்கு நல்ல பேர் தான். ஆனால் வேலை சுமை ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க. இன்றைய தினம் கணவன் மனைவிக்குள்ளார
சின்ன சின்ன விவாதம் வரும், அதை வளர்த்தி கொண்டு போய் பெருசாகாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. நண்பகல் 12:24 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி பரவாயில்ல, திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. ஆனால் புனர்பூசம் நட்சத்திரக்காரங்க மட்டும் கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க. இன்றைய தினம் கொஞ்சம் நண்பகல் வரைக்குமே சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு மிளகு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் முற்பகல் கசந்தாலும் மாலையில் இனிப்பான செய்திகள் வரக்கூடிய நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடக ராசிக்காரங்களே, சிரித்து கொண்டே நம்மை சீரழிக்கும் துரோகியை விட முறைத்து கொண்டே நம் முன்னால் நிற்கும் எதிரியே மேலானவன். ஆமாங்க, கூட இருந்தே குழிபறிக்கிறவங்களை விட நம்மளுக்கு எதிராக பேசி நமக்கு எதிரி மாதிரி தெரிகிறவங்களை ஒரு வகையில் நாம் மனசுக்குள்ளார பாராட்டலாங்க. ஆனால் உறவாடி கிடக்கக்கூடிய சிலரப்ப நினைக்கும் பொழுதே நெஞ்சுக்குள்ளார ஒரு படபடப்பு இருக்கதாங்க செய்து. இதையெல்லாம் தெரிந்து புரிந்து கொண்டு இப்போதெல்லாம் கொஞ்சம் விவரமாக இருந்து கொண்டிருக்கும் உங்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் முன்ன பின்னதாங்க இருக்குது. சந்திராஷ்டமம் தொடங்கி இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் வந்து சாப்பாட்டு விஷயத்தில் கவனமாக இருக்கணும். காரம் உப்பு கொஞ்சம் குறைச்சிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்குங்க. ஏற்கனவே உங்கள் ராசியை முக்கியமான கிரகங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. செவ்வாயும் பார்க்குறாரு, சனி பகவானும் பார்க்குறாரு. அப்படி இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் தொடர்ந்து அக்கறை காட்டினீங்கன்னா நல்லாயிருக்குங்க. சின்ன சின்ன உடற்பயிற்சி, சின்ன சின்ன மூச்சு பயிற்சி, உணவு கட்டுப்பாடு, இதெல்லாம் உங்களுக்கு இருக்க இருக்க ஆரோக்கியமும் அழகும் உங்களுக்கு கூடிக்கிட்டே இருக்குங்க. கண்டகச்சனையும் ஒரு பக்கம் இருக்கிறதுனால நிதானமாக கொஞ்சம் பேசுனீங்கன்னா நல்லாயிருக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளார சந்தேகத்தை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. நம்ம கூட தான் இருந்தாங்க, ஆனால் இன்னைக்கு எங்கெங்கேயோ போய் எப்படி எப்படியோ வளர்ந்துட்டாங்க. ஆனால் நாம் என்னவோ அப்படியே இருந்துட்டுருக்கோமேன்னு சில நேரங்களில் சில மனிதர்களை நினைத்து ஆதங்கப்பட வேண்டிய சூழ்நிலையும் இன்னைக்கு ஒரு பக்கம் இருக்குங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பகல் 12:24 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பகல் 12:25 தொடங்குகிறதுங்க. அப்படி இருக்கிறதுனால பூசம் நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். இரவு நேர பயணங்களையும் இன்றைய தினம் தவிர்க்கிறது நல்லதுங்க. வியாபாரம் உத்தியோக விஷயத்திலலாம் அவசரப்படாதீங்க. பங்குதாரர்களோட இன்றைக்கி சின்ன சின்ன மோதல் வர வாய்ப்பு இருக்குது. உத்தியோகத்தில் கூட உங்கள்கிட்ட நெருக்கமாக இருந்தவங்க இன்றைக்கி கொஞ்சம் விலகி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இருக்கிறதுனால அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் நீங்கள் பேசுகிறது நல்லதுங்க. எல்லாரையும் நம்பி எல்லா விஷயத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டாங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி எல்லா வகையிலுமே சந்தோஷமான செய்திகளை எதிர்பார்க்கலாங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் தொடங்கி இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் எங்கும் எதிலும் சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரங்களே, கடல் அலைகளில் கால்களை நனைக்கும் போது ஏற்படக்கூடிய சுகம் கடல் நடுவே கப்பலில் சென்று கொண்டிருக்கும் போது தெரிவதில்லை. ஆமாங்க, அதனால தாங்க சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன சந்தோஷங்கள், அதில் நீங்கள் ரொம்ப பரவசமாக எப்போதும் இருப்பீங்க. எங்கும் எப்போதும் சின்ன விஷயங்களை, சின்ன சின்ன சந்தோஷங்களை விட்டு கொடுக்கவும் மாட்டீங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு இன்றைய நாள் அற்புதமாக இருக்குதுங்க. 6வது வீட்டில் முக்கியமான கிரகங்களெல்லாம் உட்கார்ந்துருக்கிறதுனால தீராத சிக்கல்களுக்கெல்லாம் தீர்வு கிடைக்குங்க. பேச்சில் ஒரு கம்பீரம் இருக்குங்க. எடுத்தெறிஞ்சி உங்களை பேசினவங்க கூட இன்றைக்கு உங்களை கூப்பிட்டு மதித்து பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதையெல்லாம் அதிகமாகி கொண்டே போகுங்க. பழைய நண்பர்களும் தேடி வருவாங்க. அவங்க வீட்டு கல்யாணம் காது குத்து விசேஷங்கள்லாம் இன்றைக்கி நீங்கள் கலகலப்பாக கலந்துப்பீங்க. பழைய நண்பர்களால் சின்னதாக ஒரு சந்தோஷம் இருக்கும். அவங்கக்கிட்ட அந்த காலத்து நினைவுகள், சந்தோஷங்களை எல்லாம் பேசும்போது ஏற்படக்கூடிய அந்த மனசில் பரவக்கூடிய ஒரு
பரவசம் இருக்கு இல்லைங்களா, அது மற்றதில் வரவே வராதுங்க. இன்றைய தினம் கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்குங்க. அதே மாதிரி பிள்ளைகளுடன் இருந்து வந்த சின்ன சின்ன மனக்கசப்புகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. சொத்து விற்கிறது வாங்கிறது அது சம்பந்தமாக முன்பணம் இன்றைக்கி நீங்கள் வாங்குவீங்க, அக்ரிமெண்ட் போடுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரத்தில் தேங்கி கிடந்த சரக்குகள் அதெல்லாமே இன்றைக்கி விற்று தீருங்க. உத்தியோகத்திலேயும் உயரதிகாரிகள் உங்களை கூப்பிட்டு சில முக்கியமான விஷயங்களை பேசுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்றைக்கு வெற்றி உண்டு. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்ததெல்லாம் சீக்கிரமாக முடியுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறுங்க. இன்றைய தினம் எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் எதிர்பாராத யோகங்களை தரக்கூடிய நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னிராசிக்காரங்களே, 100 பேரின் வாயை மூட முயற்சிப்பதை விட நம் காதுகளை நாமே மூடிக்கொள்வது நல்லது. ஆமாங்க, சில நேரங்களில் நீங்கள் அந்த மாதிரியான முடிவுகளெல்லாம் எடுப்பீங்க. அடுத்தவங்கள்ட்ட போய் நாம் வந்து விளக்கம் கொடுத்துட்டு இருக்கிறத விட நம்ம வேலையை நாம் பார்த்துட்டு போகிறது என்றைக்குமே நல்லது. நம்மோட வழி தனி வழி அப்படின்னு சொல்லிட்டு எங்கும் எப்பொழுதும் தனக்கென தனிப்பாதையை உருவாக்கி கொண்டு அந்த பாதையில் சென்று வெற்றி பெறக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் முக்கியமான கிரகங்கள்லாம் உட்கார்ந்துருக்கிறதுனால மனசுக்குள்ளார ஏகப்பட்ட திட்டங்கள் இன்றைக்கி போட்டுக்கிட்டே இருப்பீங்க. அப்படி பண்ணணும், இதை இப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வகையிலுமே ஒரு கனவு திட்டங்கள் இன்றைக்கி உள்ளுக்குள்ளார உருவாகிட்டே இருக்குங்க. வீடு கட்டிடலாம் அப்படின்னு நினச்சிங்க, அது முடியாமல் போயிட்டே இருக்குது அப்படிங்கிற ஆதங்கம் ஒரு பக்கம் இருக்குங்க. அடுத்ததாக குரு பயிற்சி வர்றது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்கிறதுனால உங்களுடைய கனவு திட்டங்கள் எல்லாமே சீக்கிரம் நிறைவேறத்துக்கான வாய்ப்பு இருக்குது. கனவு இல்லத்திலையும் நீங்கள் குடி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. செவ்வாய் உச்சமாகி 5 இடத்துல உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால பூர்வீக சொத்தில் ஒரு பகுதியை கொடுத்துட்டு இருக்கிற கடனை கொஞ்சம் பைசல் பண்ணிவிட்டு அவுட்டரில் அதாவது புறநகர் பகுதியில் கொஞ்சம் இடம் வாங்கி வீடு கட்டிட்டு போய் உட்கார்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. சனி பகவானும் வலுவாக உட்கார்ந்துருக்கிறதுனால பிள்ளைகளுடைய உயர்கல்விக்காக நீங்கள் வந்து பல திட்டங்கள் மனசுக்குள்ளார போட்டு வச்சுருப்பீங்க. நல்ல டாப் லெவலில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி காலேஜில் அவங்கள சேர்க்கணும் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்களும் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டே இருக்கும். அதற்கான திட்டங்களும் இன்றைக்கி நீங்கள் தயார்படுத்திக்கிட்டே இருப்பீங்க. எல்லாத்துக்கும் பணம் தாங்க தேவைப்படுது, திட்டம்லாம் ரெடிங்க, ஆனால் பணத்தை தான் காணும் அப்படின்னு சில நேரங்களில் நீங்கள் முணுமுணுக்கிறதும் உண்டு. ஏன்னா 6 இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால பணப்பற்றாக்குறை ஒரு பக்கம் இருக்கும். ஆனால் 7 வீட்டை நோக்கி அவர் முன்னேறி கொண்டே இருக்கிறதுனால அதற்கான தேவைகள் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும், பணவரவும் உண்டுங்க. வியாபார வகையில் பங்குதாரர்கள்ட்ட கொஞ்சம் நிதானமாக இன்றைக்கி பேசுங்க. வேலையாட்களிடமும் பகைத்து கொள்ள வேண்டாங்க. உத்தியோகத்தில் மேலதிகாரி உங்களுக்கு உதவுவார், ஆனால் கூட வேலை பார்க்குறவங்கள்ட்ட சின்ன சின்ன முணுமுணுப்புகள் இன்றைய தினம் இருக்குங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையிலே நல்லா இருக்குதுங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலையில் ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்கள் முக்கியமான விசேஷங்கள் காலையில் நீங்கள் கலந்துப்பீங்க. இன்றைய தினம் எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் திடீர் சந்திப்புகள் தரக்கூடிய நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரங்களே, எத்தனை காலம் கடந்தால் என்ன, சில நினைவுகளுக்கு நிறையே விழுவதில்லை. ஆமாங்க, சிலர் நினைச்சு பார்க்கும்போதெல்லாம் நம்ம மனசுக்குள்ளார குபீர்னு ஒரு சிரிப்பு வருங்க. ஆனால் ஒரு சிலர் நினச்சி பார்க்கும் பொழுது இப்படியெல்லாம் நம்ம வாழ்க்கையில் விளையாண்டுட்டாங்களே, இப்படியெல்லாம் நமக்கு துரோகங்கள் பண்ணிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி சில நேரங்களில் மனச்சங்கடங்களும் வருங்க. ஆனாலும் அடிமனசுக்குள்ளார சில நினைவுகளை எல்லாம் அப்படியே வைத்து கொண்டு அவ்வப்பொழுது அவற்றையெல்லாம் புரட்டி பார்த்து அசை போட்டு கொண்டே இருக்கக்கூடியவர்கள்
நீங்க தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு வகையான பலத்தை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. நாம் எங்கே போயின்ட்டுருக்கோம், எங்கே வழுக்கி விழுந்தோம், எதனால் இப்படி ஆனோம், இனி எப்படி நம்மளை மாற்றிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான யோசனைகள் உள்மனசுக்குள்ளார இன்னைக்கு ஓடிக்கிட்டு இருக்குங்க. குரு பகவான் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால சுற்றி இருக்கிறவங்களுடைய சுயரூபம், நமக்கு உண்மையாக இருக்கிறவங்க யார், சும்மா நடிக்கிறவங்க யார், அதெல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு தெள்ள தெளிவாக தெரிய வருங்க. பாதகாதிபதி சூரியன் ஆறாவது வீட்டில் உட்கார்ந்துருக்கிறதுனால பழைய கடனை கொஞ்சம் கொஞ்சமாக பைசல் பண்ணுறதுக்கு புது முயற்சிகள் இன்னைக்கு நீங்கள் எடுப்பீங்க. அந்த முயற்சிகள் இன்னைக்கு பலிதமாகும். கேட்ட இடத்துலேருந்து கொஞ்சம் தொகை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. தாயாருடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. அம்மாவோட சின்ன சின்னதாக மனஸ்தாபங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அனுசரித்து கொண்டு போகிறது நல்லதுங்க. வண்டி வாகனம் கூட அடிக்கடி பழுதாகிறதுக்கான சூழல் இருக்குது. அப்படி இருக்கிறதுனால வாகனத்தில் செல்லும்போதும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஓரளவு பரவாயில்ல. தரமான பொருள்களை நாம் வந்து வித்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் இல்லையேன்னு சில நேரங்களில் சமூகத்தின் மீது ஒரு விதமான கோபம் உங்களுக்கு உள் மனசுக்குள்ளார வரும். இருந்தாலும் இன்னைக்கு லாபம் இருக்குதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் நாலு புது விஷயங்களை இன்னைக்கு நீங்கள் கற்றுப்பீங்க. ஏற்கனவே பல பொறுப்புகள் உங்கள்கிட்ட தரப்பட்டிருக்கு. மேலும் சில பொறுப்புகள் உங்களை தேடி வர்றதுக்கான சூழல் இருக்குதுங்க. கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் அதிகரிக்குங்க. இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நல்லா இருக்குதுங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நாள் முழுக்க ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலையில் நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாங்க. எல்லா வகையிலும் இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு கிளிப்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரங்களே, செம்பு கலக்காத தங்கத்தால் எந்த நகையையுமோ அல்லது அணிகலன்களையோ நாம் செய்துவிட முடியாது. ஆமாங்க, அதனால தான் வாழ்க்கையில் நல்ல குணங்களோடு சில தந்திரங்களையும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டுங்க. இந்த தந்திரங்களை நீங்கள் எப்போங்க கற்றுக்க போகிறீங்க? சிலெல்லாம் பஞ்சதந்திரத்திலேருந்து பத்து தந்திரம் வரைக்கும் தெரிஞ்சு வச்சுருக்காங்க. ஆனால் உங்களுக்கு மந்திரம் தெரிகிற அளவுக்கு தந்திரம் தெரிவதில்லையே. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. தைரியஸ்தானத்துக்குள்ளார முக்கியமான கிரகங்களெல்லாம் உட்கார்ந்துருக்குறாங்க. அப்படி இருக்கிறதுனால பேச்சில் ஒரு கம்பீரம் இருக்குங்க. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். முன்ன மாதிரி நாம் வந்து தயங்கி தடுமாறி அப்படியே வந்து போய் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்மகிட்ட திறமை இருக்குது, நம்மகிட்ட உண்மை இருக்குது, அப்படி இருக்கும்பொழுது நமக்கு என்ன கவலை அப்படிங்கிற மாதிரி இன்றைய தினம் கம்பீரமாக சில முக்கியமான விஷயங்களை எடுத்துக்கட்டி செய்வீங்க. குடும்பத்திலேயும் இன்னைக்கு உங்கள் கை தாங்க ஓங்கி நிற்கும். உங்கள் வார்த்தைக்கு தாங்க இன்னைக்கு மரியாதை அதிகரிக்கும். நண்பர்கள் உறவினர்கள் வீட்டு விசேஷங்களில் இன்னைக்கு நீங்கள் கலந்துப்பீங்க. உங்கள் கூட படித்த சில நண்பர்கள் அல்லது கல்லூரியில் படித்த சில நண்பர்கள் அவங்கள்ட்ட இன்னைக்கு மனம் விட்டு பேசுவீங்க. மனசுக்குள்ளார இருந்து வந்த ஏக்க பெருமூச்சு அதெல்லாம் இன்னைக்கு விலகி சந்தோஷம் வந்து குடியேறத்துக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. பிள்ளைகளோடு இருந்து வந்த சின்ன சின்ன வாக்குவாதம் அதெல்லாம் சரியாகுங்க. அவங்களுடைய வயதை கடந்து தான் நீங்கள் வந்திருக்கீங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாமல் சிலதெல்லாம் பேசுவாங்க. நீங்கள் தான் அதெல்லாம் வந்து பெருசுபடுத்திக்காமல் தட்டி கொடுத்து கொஞ்சம் கொண்டு போகிறது ரொம்ப நல்லதுங்க. வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்குது. எதிர்பார்த்ததை விட லாபம் அதிகமாகவே கிடைக்கும். உத்தியோகத்தில் பல விஷயங்கள் இருந்தாலும் முக்கியமான சில விஷயத்தை மேலதிகாரி உங்களை நம்பி தருவார். அதை கணக்கச்சிதமாக இன்னைக்கு முடித்து காட்டுவீங்க. அலுவலகத்திலையும் இன்னைக்கு மரியாதை அதிகரிக்குங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலையில் அருமையாக இருக்குது. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் ரொம்ப நல்லா இருக்குதுங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் கொஞ்சம் மிதமாக இருந்தாலும் மாலையில் ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. இன்றைய தினம் எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் தொட்டதெல்லாம் துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரங்களே, மலர்களுக்கு மட்டும்தான் வாசம் உண்டு என்றில்லை. நம்முடைய மனதிற்கும் வாசம் உண்டு. நம் மனதிற்குள்ளேயும் வாசங்கள் இருக்கிறது. ஆனால் அதை நாம் வெளிப்படுத்தும் விதத்தில் தாங்க இருக்குது எல்லாமே. ஆமாங்க, பார்க்கறதுக்கு நீங்கள் சில நேரங்களில் கரடுமுரடாக தெரிவீங்க.
ஆனால் உங்கள் மனசுக்குள்ளார ஒரு பாச பறவை எப்பொழுதுமே பறந்து கொண்டு இருக்குங்க. நெருக்கமாக பழகினவங்களுக்கு மட்டும்தான் நீங்கள் குழந்தை மாதிரி அப்படின்னு தெரிய வரும். ஆனால் மற்றவங்களுக்கெல்லாம் நீங்கள் வேறு மாதிரி தாங்க தெரிவிங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. ரெண்டாம் இடத்துல முக்கியமான கிரகங்களெல்லாம் உட்கார்ந்துருக்குறாங்க. அதனால் இழந்த தொகையை கூட இன்றைக்கி ஏதாவது கொஞ்சம் கேட்டு பார்க்கலாம். முழுசாக கிடைக்கலன்னாலும் கொஞ்சமாவது கிடைச்சிதுன்னு சில நேரங்களில் ஆறுதல் பட வேண்டியிருக்குங்க. சூரியனும் புதனும் உங்களுக்கு நாலாம் இடத்துல உட்கார்ந்துருக்குறாங்க. தர்ம கர்மாதிபதி யோகத்தை உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால ரொம்ப நாளாக வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. வெளிநாட்டு தொடர்புள்ள நிறுவனம் வெளிநாட்டில் வந்து தலைமை அலுவலகம் அமைஞ்சிருக்கு, இங்கே வந்து இங்கேருந்தே வேலை பார்த்து அனுப்புறது, அந்த மாதிரியான சூழல்கள் உங்களுக்கு அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி வெளி மாநில தொடர்புள்ள நிறுவனங்கள்லேயும் உங்களுக்கு வேலை அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. வீடு மாறிடலாம் அப்படின்னு ஒரு வழியாக இப்போ ஒரு முடிவுக்கு நீங்கள் வந்துட்டீங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்களுடைய பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய ரசனைக்கு ஏற்ற மாதிரி வீடு அமையறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் இருக்குதுங்க. மகனுடைய கல்யாண விஷயமாக இன்றைக்கி நீங்கள் பேசலாம். நல்ல தகவல் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குலதெய்வ கோவிலுக்கும் ஒரு முறை போய் வந்துட்டிங்கன்னா இன்னும் எல்லா வகையிலும் நீங்கள் ஜெயிக்கலாங்க. வியாபாரம் சொல்லிக்கிற அளவுக்கு இன்றைக்கி லாபகரமாக இருக்குங்க. அதே மாதிரி உத்தியோகத்திலேயும் எல்லாரும் திரும்பி பார்க்குற மாதிரி ஏதாவது சில முக்கியமான வேலைகளை இன்றைக்கி நீங்கள் முடித்து காட்டுவீங்க. நீங்கள் திறமைசாலி அப்படிங்கிறத இன்றைக்கி நிரூபித்து காட்டுவீங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி செய்திகளை எதிர்பார்க்கலாங்க. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வகையிலும் சந்தோஷ செய்தி உண்டு. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்றைக்கி உயர்வு இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரங்களே, தோல்வியடைந்தால் விமர்சிப்பார்கள் என்று பயந்து எந்த முயற்சியும் செய்யாமல் வாழ்ந்து கொண்டிருப்பது மாபெரும் தோல்வியாகும். ஆமாங்க, இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் தோல்வி வந்தால் என்ன, விமர்சனங்கள் வந்தால் என்ன, வதந்திகள் வந்தால் நமக்கென்ன, நாம் செய்ய வேண்டியதை செய்துக்கிட்டே இருப்போம், நாம் முயற்சிக்க வேண்டியதை முயற்சித்து கொண்டே இருப்போம், கிடைச்சா வெற்றி கிடைக்கலன்னா அது ஒரு அனுபவம் என்று பெருந்தன்மையுடன் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. ஆனாலும் உங்கள் ராசிக்குள்ளேயே இன்றைக்கி நான்கு கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க. சந்திரனும் உங்கள் ராசிக்குள்ளேயே தான் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால உணவு கட்டுப்பாடு இன்றைக்கி தேவைப்படுதுங்க. வெளி உணவுகளை கொஞ்சம் தவிர்க்க பாருங்கள். உப்பு காரத்தை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்குங்க. ஏன்னா சந்திரன் தான் உப்புக்கு அதிபதி. அவர் ராசிக்குள்ளார இருக்கும் பொழுது உப்பு தூக்கலாக போட்டு சாப்பிட்டிங்கன்னா கொஞ்சம் டென்ஷன் அதிகரிக்கும். அதனால தான் அதை குறைச்சிங்க அப்படின்னு சொல்ல வர்றது. சனி பகவானும் ராசிக்குள்ளார இருக்கிறாரு. செவ்வாயும் உங்கள் ராசிக்குள்ளார தான் உட்கார்ந்துருக்கிறாரு. சுக்கரனும் உங்கள் ராசிக்குள்ளார தான் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால உணர்ச்சி வசப்பட்டு இன்றைக்கி எந்த முடிவும் எடுக்காதீங்க. யாராவது ஏதாவது உங்களை சொல்லி தூண்டி விடுவாங்க. அதுக்கெல்லாம் நீங்கள் வந்து துணை போய்விடக்கூடாதுங்க. கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. சுயமாக சில நிமிடங்கள் யோசிக்கிறதும் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினம் வியாபாரம் கொஞ்சம் முன்ன பின்னதாங்க இருக்கும். அவசரப்படாதீங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் நாலு பேர் நாலு விதமாக பேசுவாங்க வேலை பார்க்குற இடத்துல. அதெல்லாம் நீங்கள் காதில் போட்டுக்கிட்டு உங்களுக்கு திறமை இல்லையோ அப்படின்னு நீங்களாகவே யோசிக்கக்கூடாது. உங்ககிட்ட நல்ல திறமைகள் இருக்குது. உங்களுக்கு திறமையேற்ற, உங்களுடைய திறமைக்கு ஏற்ற வேறு நிறுவனத்தில் உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இருக்கிற இடத்துல யாராவது குறை சொன்னால் அதுக்காக நீங்கள் வந்து உங்களை நீங்களே வந்து தரக்குறைவாக நினச்சிக்கக்கூடாது. அந்த வகையில் கவனமாக இன்றைய தினம் இருங்க. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பகல் 12:24 வரைக்கும், அதாவது ராசிக்குள்ளார சந்திரன் உங்கள் நட்சத்திரத்தில் போகிறாருங்க. அதே மாதிரி அவிட்டம் நட்சத்திரத்தில் 12:25 சந்திரன் பயணம் செய்ய இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்லதுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு வெற்றி உண்டுங்க. இன்றைய தினம் உங்களுடைய ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் எங்கும் எதிலும் முன்கோபத்தை தவிர்க்க வேண்டிய நாளாக உங்களுக்கு அமைகிறது.
கும்பராசிக்காரங்களே, எவருக்கு வெற்றியால் மகிழ்ச்சி இல்லையோ, தோல்வியால் துன்பம் இல்லையோ, அவரே பெரிய ஞானியாவார். ஆமாங்க, வெற்றியான நல்ல செய்திகள் வந்தால் உடனே துள்ளி குதிச்சு ஓடுறது, சோகமான செய்திகள் வருத்தமான செய்திகள் வந்தால் உடனே வாடி வதங்கி போகிறது, இதெல்லாம் முன்னாடி இருந்த போக்குங்க. ஆனால் இப்போ நீங்கள் எல்லாமே மாறிட்டீங்க. சந்தோஷமான செய்திகளாக இருந்தாலும் அது தொடர வேண்டுமே அப்படின்னு இப்போ நினச்சி நீங்கள் ஆதங்கப்பட ஆரம்பிச்சிட்டிங்க. இப்பெல்லாம் உங்களுடைய மனம் பக்குவம் அடைய ஆரம்பிச்சிருச்சிங்க. நல்லதாக இருந்தாலும் அல்லதாக இருந்தாலும் எல்லாத்தையும் நம்ம சமமாக எடுத்துப்போம். அந்த மாதிரி சமமாக எடுத்துக்கிட்டோம்னா தான் நம்மால் வந்து எதிர்காலத்தில் வந்து நிம்மதியாக வாழ முடியும் அப்படிங்கிற தெளிவான சிந்தனை கொண்ட உங்களுக்கு இன்றைய நாள் ஓரளவு பரவாயில்லைங்க. செலவுகள் ஒரு பக்கம் இருந்துட்டு தாங்க இருக்குது. பல விஷயங்களை நினச்சி நினச்சி தூக்கமும் கொஞ்சம் வராமல் போயின்ட்டுருக்குதுங்க. அதனால் சின்ன சின்ன தியான பயிற்சியெல்லாம் நீங்கள் மேற்கொண்டீங்கன்னா நல்லாயிருக்குங்க. உங்கள் மனசுக்கு பிடித்த கோவிலுக்கு கூட நீங்கள் போய் வரலாங்க. குலதெய்வ கோவிலுக்கும் போய் வருவதன் மூலமாக மனசுக்குள்ளார் இருக்கக்கூடிய சில சங்கடங்கள் அதெல்லாம் உங்களை விட்டு விலகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. கணவன் மனைவிக்குள்ளார வீண் சந்தேகத்தால் சின்ன சின்ன விவாதங்கள் வர்றதுக்கான சூழல் இருக்குது. அதனால் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப நல்லதுங்க. நம்மளை எப்படியெல்லாம் ஒரு சிலர் பயன்படுத்திக்கிட்டு எப்படியெல்லாம் நம்மளை ஏமாத்திட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சில நேரங்களில் நீங்கள் ஆதங்கப்படுவீங்க. ஆனாலும் இன்றைய தினத்தில் விஐபிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. அவங்க மூலமாக சில உதவிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வியாபார விஷயம் பரவாயில்லைங்க, ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லையேன்னு சின்னதாக மனசுக்குள்ளார ஒரு ஆதங்கம் இருக்குங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுகிறாங்க. ஆனால் நமக்கு எவ்வளோ விஷயம் தெரிஞ்சிருந்தோம், நாம் எதையும் வெளிப்படுத்த முடியாமல் போகுதே அப்படிங்கிற மாதிரியான சின்ன ஏக்கமும் மனசுக்குள்ளார இன்றைக்கி ஒரு பக்கம் இருக்குங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் வெற்றி உண்டு. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே நல்ல விதத்தில் முடியும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு காலையிலை விட மாலையில் நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாங்க. இன்றைய தினம் எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீனராசிக்காரங்களே, புகை நெருப்பையும் புழுதி கண்ணாடியையும் மறைப்பது போல ஞானத்தை கர்வமும் கோபமும் மறைக்கின்றன. ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் எத்தனை தூரம் ஒசந்திருந்தாலும் வளர்ந்திருந்தாலும் ஒருபோதும் தலைக்கணத்தோடு இருக்க மாட்டீங்க. ஏன்னா நீங்கள் கஷ்டப்பட்ட காலத்தை அவ்வப்பொழுது உங்களுடைய கண்ணுக்கு முன்னாடி வந்து நிறுத்தி பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. அதனால தான் வசதி வாய்ப்புகள் வந்தாலும் உங்களுடைய வாழ்க்கை போக்கை மாற்றிக்கொள்ளாமல் வந்த வழியிலேயே சிறப்பாக பயணம் செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. லாபஸ்தானத்தில் முக்கியமான கிரகங்கள்லாம் குவிந்து கிடக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால எதிர்பார்த்த தொகை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. சிலருக்கு திடீர் பண வரவையும் இன்னைக்கு நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி ஷேர் மார்க்கெட் மூலமாக பணம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. செய்து கொண்டிருக்கக்கூடிய தொழில் வியாபார வகையில் கூட இன்னைக்கு அதிகமான லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. ஒரு சிலருக்கு பெரிய பெரிய ஆர்டர்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. பங்குதாரர்களோடு இருந்து வந்த சின்ன சின்னதாக இருந்து வந்த சிக்கல்கள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. உங்களுடைய வார்த்தைக்கு இன்னைக்கு மரியாதை கூடும். குடும்பத்திலேயும் உங்களுடைய செல்வாக்கு இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குதுங்க. சிலர் புதுதாக தொழில் தொடங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. புது வியாபாரம் தொடங்கிறது அல்லது ஏற்கனவே இருக்கிற வியாபாரத்தை இன்னும் கொஞ்சம் பெருசுபடுத்துறது, புது பிரான்ச் ஏதாவது தொடங்கிறது, அதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உத்தியோகத்திலேயும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த சின்ன சின்ன மனக்கசப்புகள் சரியாகி அந்யோன்யம் அதிகரிக்கும். புதுசாக நகை நட்டு வாங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பழைய வண்டியை கொடுத்துட்டு புது வாகனம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் இருக்குது. கல்யாண விஷயங்களும் இன்றைக்கி நீங்கள் பேசலாம். அதெல்லாம் நல்ல விதத்தில் முடியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சகோதரங்களோட ரொம்ப வருஷமாக இருந்து வந்த சில மனக்கசப்புகள் அதெல்லாம் சரியாகி
கூட பிறந்தவங்களோடு ஒரு பாச பிணைப்பு இன்னைக்கு அதிகரிக்கிறதுக்கான சூழ்நிலைகளும் இருக்குதுங்க. இன்றைய தினம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மாலையில் ரொம்ப நல்லா இருக்குதுங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு முக்கியமான விஷயங்கள் காலையிலேயே சிறப்பாக முடியுங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மாலையில் இனிப்பான செய்திகளை எதிர்பார்க்கலாங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. இன்றைய தினம் ஏகாதசி திதியாக இருக்கிறதுனால எல்லாம் வல்ல பெருமாளை நினைத்து நாம் சேவிச்சோம்னா நமக்கு எல்லா நன்மைகளும் உண்டாகுங்க. அந்த வகையில் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது ஸ்ரீ ஆதிகேசவ பெருமாள் ஆலயங்க. இந்த திருக்கோவில் ரொம்ப ரொம்ப பழமையான கோவிலாக இருக்குதுங்க. இந்த பெருமாள் கோவில் எங்கே அமைஞ்சிருக்குன்னா கூரம் அப்படின்னு ஒரு சின்ன கிராமத்தில் அமைஞ்சிருக்குங்க. ஆனால் பழமையான ஊருங்க இந்த ஊர். இந்த கோவிலும் ரொம்ப ரொம்ப பழமையான கோவிலாக இருக்குதுங்க. இந்த கூரம் அப்படிங்கிற ஊர் எங்கே இருக்குன்னா அதாவது சென்னையிலிருந்து பெங்களூர் செல்லக்கூடிய நெடுஞ்சாலையில் அமைஞ்சிருக்குங்க. காஞ்சிபுரத்துலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்தில் கூரம் அப்படிங்கிற ஊர் அமைஞ்சிருக்குங்க. இங்கே இருக்கக்கூடிய பெருமாள் வந்து ரொம்ப விசேஷமாக இருக்கிறாருங்க. அதாவது 4 கரங்களுடன் இங்கே இருக்கக்கூடிய பெருமாள் அற்புதமாக அருள்பாலிக்கிறார். அதே போல் ஸ்ரீ ஸ்ரீதேவி ஸ்ரீ பூதேவி தாயாருடன் இங்கே வந்து அழகாக காட்சி கொடுத்துட்டுருக்காருங்க. ஏகப்பட்ட விசேஷங்கள் இந்த கோவிலுக்கு உண்டுங்க. நடனமாடக்கூடிய வெண்கல சிலை ரூபமாக இங்கே கிருஷ்ண பரமாத்மாவும் அற்புதமாக காட்சி கொடுத்துட்டுருக்கார். அதே மாதிரி ஸ்ரீ பங்கஜவல்லி தாயாருக்கும் இங்கே தனிச்சன்னதி உண்டு. ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாருக்கும் இங்கே வந்து தனிச்சன்னதி உண்டுங்க. பொதுவாக ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாருடைய வலது கரத்தில் தான் எப்பொழுதுமே வந்து தாமரை இருக்குங்க. ஆனால் இந்த திருக்கோவிலில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாருடைய இடது கரத்திலே தாமரை தாங்கி இங்கே அருள்பாலித்து கொண்டிருக்கிறாங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆண்டாள் நாச்சியாரை நாம் வணங்கினோம்னா நாம் நினைத்த காரியங்கள் எல்லாமே சுலபமாக நிறைவேறும். அதாவது திருமண தடை எல்லாமே விலக ஆரம்பிக்குங்க. கூரம் அப்படின்னு சொன்ன உடனேயே 12 ஆழ்வார்களில் தலைச்சிறந்த ஆழ்வாராகிய ஸ்ரீ கூரத்தாழ்வாருடைய அவதார திருத்தலமாக இந்த ஊர் அமைஞ்சிருக்குங்க. இங்கே தான் அவர் வந்து பிறந்து எல்லா வகையிலுமே ஒரு பெரிய ஜமீன்தாராக ஒரு நிலத்தெல்லாம் அதிபதியாக அது எல்லாமே அவருக்குள்ளால் தாங்க இருந்தது. அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளார் தாங்க இருந்தது. அவர் தாங்க எல்லாத்தையும் சுத்துப்பத்து கிராமங்கள்லாம் பரிபாலனம் பண்ணான்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அந்த மாதிரி மிகச்சிறந்த ஒரு செல்வந்தராக இங்கே ஸ்ரீ கூரத்தாழ்வார் வாழ்ந்திருக்கிறாங்க. ஆனால் ஸ்ரீ ராமானுஜருடைய அந்த போதனைகள் அந்த கொள்கை கோட்பாடுகளில் உடனடியாக பற்று கொண்டு தன்னுடைய செல்வங்களையெல்லாம் ஏழை எளிய மக்களுக்கு எல்லோருக்கும் தந்துவிட்டு தன்னுடைய மனைவியுடன் சென்று ஸ்ரீ ராமானுஜருடைய திருப்பாத கமலங்களிலே சரணாகதி அடைகிறார் ஸ்ரீ கூரத்தாழ்வார். உடனே ஸ்ரீ ராமானுஜ சுவாமிகள் அவரை காஷ்மீர் அனுப்புகிறார். அங்கே இருக்கக்கூடிய சில பழைய நூல்களை எல்லாம் நீ படித்து அறிந்து கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புகிறார். அங்கே போய் சில நூல்களை எல்லாம் இவர் வந்து படிச்சுட்டு வரார். எல்லா வகையிலுமே படித்து கொண்டு அதாவது குறிப்பாக பார்த்தீங்கன்னா பிரம்மசூத்திர விளக்க நூல் அந்த காலத்திலேயே வந்து காஷ்மீரத்தில் தான் இருந்திருக்குது. அதை போய் படித்துட்டு வந்து அதை நினைவில் வைத்து கொண்டு ஸ்ரீ ராமானுஜருடைய அப்படியே அதையெல்லாம் ஒப்பித்திருக்கிறார். அந்தளவுக்கு மிகப்பெரிய ஞானவானாகிய ஸ்ரீ கூரத்தாழ்வாருக்கு இங்கு தனியாக அற்புதமான ஒரு தனிச்சன்னதியே அமைஞ்சிருக்குங்க. அவருடைய திருவருளை பெறுவதற்காகவும் இந்த கோவிலுக்கு நாம் செல்வது மிக மிக நல்லதுங்க. அதே மாதிரி ஸ்ரீ கூரத்தாழ்வார் ஆராதித்து வந்த ஸ்ரீ ராமபிரான் ஸ்ரீ சீதா பிராட்டி ஸ்ரீ லக்ஷ்மருடைய சிலைகளும் இங்கே வந்து சிறப்பாக அமைய பெற்றிருக்குங்க. அந்த மகான் தொட்டு வணங்கி அபிஷேகங்கள் ஆராதனைகள் செய்த திருமூர்த்திகளை நினைத்து நாம் பார்த்து வணங்கும் பொழுது அந்த சக்தி நமக்கு நிச்சயமாக கிடைக்குங்க. அதே போல் 808 பல்லவ மன்னர் தந்திவர்மன் அவருடைய கல்வெட்டுகள் எல்லாமே இங்கே நிரம்பி கிடக்குதுங்க. 15-16 நூற்றாண்டிலே இருந்த விஜயநகர பேரரசனுடைய சிற்பக்கலைகளும் இங்கே முழுமையாக நாம் போனோம்னா பார்க்க முடியுதுங்க. இந்த கோவிலில் ஏகப்பட்ட விசேஷங்கள்லாம் இருக்குதுங்க. தை மாத பிரம்மோற்சவம், அதுக்கு அடுத்தது வந்து
அதாவது கூரத்தாழ்வாருடைய அவதார நட்சத்திரமாகிய அஸ்த நட்சத்திரம், மாசா மாசம் வரக்கூடிய அஸ்த நட்சத்திரத்தில் இங்கே விசேஷமாக திருமஞ்சனங்கள் ஆராதனைகள் எல்லாமே செய்யப்படுதுங்க. பங்குனி உத்திரப்பெருவிழா, ஸ்ரீ ராமநவமி, ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி, தீபாவளி திருவிழா, இந்த மாதிரி நாட்கள்லாம் விசேஷமான திருமஞ்சனங்கள் ஆராதனைகள் எல்லாம் இங்கே சிறப்பாக நடக்குதுங்க. இங்கே இருக்கக்கூடிய ஸ்ரீ ஆதிகேசவ பெருமாளை நாம் வந்து சேவித்தோம்னா நம்முடைய கஷ்டங்கள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும். வழி வழியாக துரத்தி வரக்கூடிய ஜென்மாந்திர சாபங்கள் பாபங்கள் அதெல்லாமே விலக ஆரம்பிக்கும். பிள்ளைங்களுடைய படிப்புக்காகவும் இங்கே நீங்கள் போகலாங்க. ஏன்னா ஸ்ரீ கூரத்தாழ்வாரையும் இங்கே போய் சேவிச்சுட்டு வந்தீங்கன்னா பிள்ளைகள் வந்து அதிகமாக படிக்க ஆரம்பிப்பாங்க, அவங்களுக்கு நினைவாற்றல் அதிகரிக்க தொடங்கும். அதே மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் அதெல்லாமே குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. செல்வ வளங்களும் வந்து சேர்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அப்படி இருக்கிறதுனால காஞ்சிபுரத்திலிருந்து 10 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய கூரம் அப்படிங்கிற ஊரில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஸ்ரீ ஆதிகேச பெருமாளை சென்று சேவிப்போம், அனைத்து வரங்களையும் பெறுவோம். நெஞ்சிற்கினியவர்களே, சோமவார ஏகாதசி திருநாளாகிய இன்றைய தினத்தில் ஸ்ரீ பெருமாளின் அனுகிரகமும் லக்ஷ்மி கடாட்சமும் உங்கள் இல்லங்களில் வந்து சேரட்டும். மீண்டும் நாளை காலை 6:45 சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் கே.பி. வித்யாதரன். வணக்கம்.